ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற தட்டைப்பயிரை வச்சு தட்டைப்பயிறு மசாலா எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு, அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது வந்து காராமணி பயிறு. நம்ம தட்டைப்பயிறுன்னு வாங்குகிறோம் இல்லையா, காராமணி அதோட இது. இதுவும் வந்து இந்த மாதிரி இது வந்து ஜனவரியில் தான் விளைஞ்சு வரும். பாருங்கள், நல்ல முத்தலாக இருக்குது. இது அப்படியே வந்து வேக வச்சு சாப்பிட்லாம், இல்லை உரிச்சிட்டு நம்ம ஏதாவது கூட்டு குழம்பு ஏதாவது செய்கிறதுனாலும் செய்யலாம். வெள்ளை காராமணி இல்லை சும்மா உப்பு போட்டு அவிச்சு சுண்டல் மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். இதை காய வச்சிட்டோம்னா அப்படி காரமணி ஆகிடும். எல்லாமே உரிச்சாச்சு, எல்லாமே ஒயிட்டாக இருக்குது பாருங்க, நல்லா முத்து முத்தாக இருக்குது. இதை நீங்கள் அப்படியே தோலோடு அவிச்சு உப்பு போட்டு சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம். அந்த தட்டைப்பயிறு வந்து கொஞ்சம் தட்டைப்பயிறு சொரக்காய் தட்டைப்பயிறு சாதம் பண்ணேன். கொஞ்சத்தை வந்து இந்த மாதிரி பத்தாது, அதனால் பட்டாணி கொஞ்சம் இருந்தது. இந்த காராமணி ரெண்டையும் போட்டு மசால் மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு போட்டிருக்கேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு இந்த காராமணியும் தட்டைப்பயிறும் பச்சை பட்டாணியும் போட்டிருக்கேன். இது ஃப்ரெஷ்ஷுங்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். இது தேவையான உப்பு போட்டுக்கலாம். கறி மசாலா பொடி தான் போடுறேன், ஒரு ஸ்பூன் அளவு, கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். இதில் நீங்கள் தேங்காயெல்லாம் அரைச்சி போட்டு குருமா மாதிரி செஞ்சு கூட சப்பாத்தி பூரிக்கெல்லாம் தொட்டுக்கிறது மாதிரியும் வைக்கலாம். இப்போ கொஞ்சம் இது வேகிறதுக்கு ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மூடியாக மூடி வேக விட்டுடலாம். அடுப்பை வந்து மீடியமில் வச்சிடலாம். திறந்து பார்க்கலாம். இல்லாட்டா குக்கரில் அப்படியே ஒரு சத்தம் வச்சுட்டு கூட போடலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த தண்ணி வத்திச்சுன்னா சரியாயிடும். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணும்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். தண்ணியெல்லாம் வத்திடுச்சு. நான் வந்து இன்றைக்கி சாதத்துக்கு மசால் மாதிரி பண்ணுறேன், அதனால் அதையும் எடுத்துட்டேன். நீங்கள் வந்து ஏதாவது தொட்டுக்கிறதுக்கு சப்பாத்திக்கு அந்த மாதிரினா கொஞ்சம் கிரேவியாக கூட தண்ணி வத்துறதுக்கு முன்னாடி கூட எடுத்து தொட்டு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து நசுக்கி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வந்துருச்சு, மாவு மாதிரி வந்துருச்சு. போதும், இறக்கிடலாம். இந்த மாதிரி பயிர்கள் எல்லாம் வந்து ஜனவரி மாதம்தான் கிடைக்கும். கிடைக்கிறச்ச நம்ம வாங்கி சாப்பிட்டா நமக்கு அதோடைய சத்துக்கள் எல்லாம் கிடைக்கும். கடைகளில் கிடைக்கிற காராமணியை வந்து ஊற வச்சு வேக வச்சும் இந்த மாதிரி மசால் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நான் இப்படி பண்ணேன். நீங்கள் அதில் என்ன அந்த காராமணி யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் குக்கரில் வேக வச்சு பண்ணலாம். இது எல்லோரும் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்ததுன்னு. உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.